குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சார், மிஸ்டர் கோசல்ராமன் கம்பெனி அக்ரிமெண்ட்டை கொஞ்சம் பார்த்து சைன் பண்ணுறீங்களா? இப்போ டயர்டாக இருக்கு, ரெடி பண்ணி வை, நாளைக்கு பார்க்குறேன். ஓகே ஓகே, குட் நைட் சார். குட் நைட். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சாப் ரெடி. பையா கர்ச்சலோ சொப்பனா, எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்கு, நீ புறப்படு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். கொஞ்சம் செலவு. அச்சா. ஆ ஓகே சார். கட்டி தூக்கிட்டு வந்திருக்கானு தகராறு பண்ணியா? காலேஜ்ல எல்லா கேம்ஸும் நல்லா விளையாண்ட, காலையிலேயே ஷீல்டு கொடுத்துட்டேன், இப்பவும் ஓடி புடிச்சு விளையாண்டு இந்த வயசான காலத்துல ஏமா என்ன சிரமப்படுத்துற? மாணவியோட உயிரை காப்பாற்ற முடியாம போனதுக்காக நான் வருத்தப்படுறேன். கேவலம் இந்த 25,000 ரூபாயினால உங்க மகளோட இழப்பு ஈடுகட்ட முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் எனக்குன்னு சில கடமைகள் இருக்குது இல்லையா? ஏன் முதலாளி, அந்த பொண்ணு தான் போய் தொலைஞ்சிட்டா, அநியாயமா அவங்க அப்பனுக்கு 25,000 கொடுத்தீங்களே, எனக்கு பகிர்ந்து போச்சு. அது அவ குடும்பத்துக்கு நான் கொடுத்த நன்கொடை இல்லடா, அவ உடம்புக்கு நான் தந்த வாடகை.
அப்பப்பா அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ணிடணும். எனக்கு கட்டி 5 வருஷம் ஆச்சு. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாட வந்த நீங்க ஒரு வயசான பிரம்மச்சாரி கூட பேசி ஏன் டைத்தை வேஸ்ட் பண்றீங்க? என்ஜாய் யுவர் செல்ஃப். தேங்க் யூ சார். போன வருஷம் இதே நாள்ல என்ன பயம் என்ன வெக்கம், இப்ப நான் பயந்தா கூட நீ விட மாட்டேன். என்ன சாப்பிடுற? எனக்கு மிஸ்டர் ராஜ், யுவர் ஆர்டர் இஸ் ரெடி. நீங்க எப்ப ஆர்டர் பண்ணீங்க? பின்ன யார் பண்ணிருப்பாங்க? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. பாத்துருவோம். எல்லாத்தையும் சாப்பிட்டு தூங்கிடாத, அப்புறம் வெட்டிங் டே கொண்டாட முடியாது. கங்கிராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. இன்னைக்கு உங்க கல்யாண நாள்னு முதல்லயே தெரிஞ்சிருந்தா அமர்க்களப்படுத்திருப்பேன். திடீர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க. பூக்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாமனாரோட இந்த ஹோட்டல்காரன் எவ்வளவு மரியாதையான வண்டி. என்ன பாக்குற? உங்க அப்பனை தான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஒரு முழம் பூவாது வாங்கிட்டு வந்தானே, கடனேன்னு கட்டில போட்டு போயிட்டான். நீயும் ரெண்டு பிளாஸ்டிக் பூ வச்சுட்டு வந்து நின்ன. இங்க பார், பூவாலே டெக்கரேட் பண்ணிருக்கான். நீ இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் நிம்மதியா தூங்க போறேன். ஓகே. ஓஹோ, தூங்கிடுவீங்களா? அப்ப அதை செய்யுங்க. நான் வராண்டால படுத்திருக்கேன், ரூம் வெக்கேட் பண்ணிட்டு வந்து கூப்பிடுங்க.